வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நாங்கள் சின்ன வயதில் எங்கள் அம்மா அப்பா சொல்லுபடி வாழ்ந்து வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் லவீக வாழ்க்கையில் அப்பா அம்மாவோட கதையை கேட்டு அவங்க சொல்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் பழகி அந்த வழியில் வரும்போது எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அவங்கெல்லாம் ஒரு பாடசாலையில் எங்களை படிப்பிச்சு பின்னால் நல்லா வரணும், இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பின்னாலேயும் அவர் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு நல்வழியை எங்களுக்கு அப்பா அம்மா காட்டுவார்கள். அப்படி அவர்கள் சொல்கிற கதையை நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்காம நாங்கள் சுயமாக இயங்கி போகும்போது அது பலதரப்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், எங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் வரும்போது எங்கேயும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கும்போது இறுதியில் வந்து பாருங்கள், எங்களை பெற்றவர்கள் எங்களுடைய அப்பா அம்மா எப்படியும் நமக்கு அவர்கள் எந்த சுயநலமும் பாராமல் உதவி செய்வார்கள். இதுதான் உண்மை லௌகிக வாழ்க்கையில். அதே மாதிரி நம்மளை படைச்சி, இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தை இயக்குற கடவுள், அவரை சார்ந்து அவருக்கு ஒரு நல்ல பண்பு, குணம், தர்ம சிந்தனை, இப்படி நற்குணங்கள் இருக்குது. அவரை சார்ந்து வாழ்பவர்கள் உலகத்தில் பலதரப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை தடுக்கக்கூடிய அறிவு, இப்போ நம்மெல்லாம் லௌகிய வாழ்க்கையில் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி கேட்டு வளர்ந்து ஒரு பாடசாலையில் படித்து பெரியால் அறிவாகி வந்தவுடனே எங்களையும் காப்பாற்றி எங்களை சேர்ந்த குடும்பம் அம்மா அப்பா அப்பா காப்பாற்றுற மாதிரி இந்த உலகத்தெல்லாம் படைச்சி இயக்கும் ஒரு பெரிய ஒரு ஆதிசக்தி அவர் தான் எங்களை இந்த எங்களை படைச்சி அம்மா அப்பா மூலம் எங்களை படைச்சி வழிகாட்டுற அந்த கடவுள் சார்ந்து நாங்கள் வாழாத பட்சத்தில் உலகத்தில் மனம்பூர போக்கெல்லாம் போய் ஆசை பற்று பாசங்களுக்கு பின்னால் போய் நித்திரை இல்லாமல் மனக்கோளாறு காரணமாக பல துன்பங்கள் வேதனை அனுபவித்து வரும்போது இறுதியில் நமக்கு அதில் முழுமையான தீர்வு அடையணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு குரு வேணும். அப்போ இந்த குரு ஏன் வேணும் அப்படின்னு சொன்னால், முழுமையாக உன்னை படைச்சி இந்த உடம்பு பாருங்கள், இந்த உலகம் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும் படைத்து இயக்கிற அந்த பரம்பொருள் உனக்குள்ள தான் இருக்கி, அவருக்குள்ளே நீ பாருங்கள் தொடர்பு கொள்ளும் போது முழுமையான தீர்வு வருது. இப்போ நம்ம லௌகிக வாழ்க்கையில் எங்களோட குடும்பத்திலேருந்து சொல்லு கேட்காமல் போய் வேதனைப்படும் போது இறுதியில் அம்மா என்ன செய்வாகும் நமக்கு தெரியாமலேயும் வீட்டுக்கு நம்ம கொடுத்து நம்மளுடைய அந்த கஷ்டத்தில் ஒரு கொஞ்சமுண்டான பங்கெடுத்து அந்த கஷ்டத்தை பங்கெடுக்கிற மாதிரி முழுமையாக பங்கெடுக்கிற மாதிரி முழுமையாக பாருங்கள் தபத்து பண்ணும்போது முழுமையாக பாருங்கள் அந்த தீர்வு எங்களுக்கு ஏற்படுது. உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது எங்களுக்கு பக்கத்து மாணவர் அடிக்கும்போது டீச்சர்கிட்ட சொன்னால் அந்த ஆசிரியர்கிட்ட அவர் அவரை அடிக்காமல் இல்லாட்டி தண்டிப்பார். அது மாதிரி இந்த குரு நம்ம அந்தராத்மா தான் குரு, அந்த நம்மளுக்குள்ளே தான் அந்த குரு இருக்கிறார் அப்படி என்று காட்டுவதற்கு நமக்கு பாருங்கள் இந்த கண்ணால் தெரியாது. அப்போ நாங்கள் என்ன செய்தார் பாருங்கள், கடவுள் உலகத்தில் தர்மம் குன்றி அதரம் வரும்போது பலதரப்பட்ட பலதரப்பட்ட வேதனைகள், உலகத்தில் துன்பங்கள், சொல்லுனா துயரங்கள், வேதனைகள் வரும, உலகம் ஒரு அழிவு பாதையை நோக்கி போகும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் பாருங்கள் அவதாரம் பண்ணுறார். இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லிக்கானின்னா, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே. அப்போ இதில் பெரிய அர்த்தம் இருக்கேன்னா, எங்களுக்கெல்லாம் தெரியாது இதுக்கு தீர்வு, நாங்கள் வெளியே போய் இந்த கடவுளை விட்டு ஆசைப்பட்டு பாசங்கள் அதுக்கு அடிமையாகி ஏதோ போகத்துக்கு அடிமையாகி வெளியே போயிட்டோம். வெளியே போன உடனே பாருங்கள் இங்கேருந்து நாங்கள் வெளியே போன உடனே அதிலிருந்து தீர்வு இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு நித்திர வராது, துன்பம் எப்பையும் மரணம் வரும், என்ன நோயோ துன்பங்களாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஏதோ பூர்வ இன்பத்தில் செய்த நம்மெல்லாம் அம்மா அப்பாட எண்ணம் வந்து வீட்டை வர மாதிரி ஏதோ பூர்வ இன்பத்தில் செய்த தவப்பயனால் வந்து ஒரு குருவை சரணை தவம் பண்ணும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள படிப்படியாக ஒரு துன்பங்களாக எங்களை விட்டு போகுது.
அப்படி என்று சொன்னால் நாங்கள் பாருங்கள் அதிலிருந்து வெளியே வரல. இன்னொரு உதாரணம் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் கிரீன் கார்ட் அப்படித்தானே கொடுத்து அங்கே எடுக்கிறாங்க, எடுத்து அவங்களே தொழில் தந்து வீடெல்லாம் இது பண்ணி தந்து எல்லாம் செய்யும்போது அங்கே பழகின பிறகு பாருங்கள் அவங்கள்ட சொல்ல விட்டு நீங்கள் வெளியே போன உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்கள் அவங்கள்ட்ட சில காரியங்கள் முடிக்க வேண்டி வர முடிக்காமல் வேதனைப்படுற மாதிரி. சின்ன உதாரணம் அது மாதிரி பாருங்கள், நாங்கள் இப்படியே வெளியில் பாருங்கள் ஆசைப்பட்டு பாசங்களுக்கு இல்லை கடவுளை மறந்து, என்னடா கடவுளை மறந்ததால் அவர் இருக்கணும் அன்பு பணிவு பாசம் அது எல்லாம் கோபம் பாருங்கள் அந்த பணிவெல்லாம் மறந்து கோபம் குரோதம் பொறாமல் பாருங்கள் இப்படி போய் அதுக்குள்ளே போய் மாட்டுப்பட்டு அதிலிருந்து வெளியே திரும்பி வாரத்துக்குரிய சக்தி உயிர் சத்து காணாது. ஏனண்டா அந்த உயிர் சத்து இப்போ ஒரே கரண்டு பல பொருட்களை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பொருட்களை இயக்கி கொண்டிருக்கிறதுக்கு ஒரே ஆள் ஒரே கரண்டு தான் வேணும், அந்த கரண்ட் இல்லாட்டி எந்த பொருளும் வேலை செய்யாது. அதே மாதிரி ஒரே சக்தி ஒரே மூலத்திலிருந்து பாருங்கள் வந்த பொருள் வந்தது தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும், அதில் மனிதன் ஒரு ஆள். அப்போ எல்லாருக்கும் பாருங்கள் இந்த ஒரு மூலத்திலிருந்து வந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்கார் வாழ்வதற்கு. அந்த அளவோடு வாழும்போது அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இப்போ ஒரு அறிவு ரெண்டறிவு மூன்றறிவு நாலறிவு ஐந்தறிவு இருந்து பாருங்கள் அவ்வளோ பேரும் பாருங்கள் ஒரு லிமிட்டுக்குள்ளே அவர்களுக்கு கொடுத்த அந்த இதுக்குள்ளே வாழ்கிறார்கள். அதுக்கு மேலேயும் அவங்க வாழையில கீழேயும் வாழையிலாம் வாயின் பண்ண பொம்மை மாதிரி. இப்போ வாழும்போது பாருங்கள் அவர்களுக்கு கண்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கார் கடவுள் தீர்மானிச்சதால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆனால் மனிதனுக்கு மட்டும் பாருங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் ஆறறிவு கொடுத்து ஆறாவது அறிவாகிய மனத்தால் அறிதறை பகுத்தறிவு எது நல்லது கெட்டது என்று அறியக்கூடிய பகுத்தறிவை கொடுத்த மனிதன் பாருங்கள் எல்லா சூழலையும் குளிர் சூடு பாருங்கள் எல்லா சூழலையும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் உடுப்பு இருந்து உறைவிடம் இருந்து பாருங்கள் சாப்பாடு இருந்து எல்லாத்தையும் பாருங்கள் தன்னுடைய உடம்பு கொத்துவார மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவு பெற்ற மனிதன் பாருங்கள் இன்றைக்கு ஏன் அவன் பலதரப்பட்ட துன்பங்களை பாருங்கள் சார்ந்து பல வேதனைகள் பட்டு வாழ்கிறதால இவன் செய்த கர்மத்தால் பல அண்டத்தில் பல மாற்றங்கள் வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே வாழ்கிற மிருகங்களையும் பாருங்கள் சந்தோஷம் வாழவிடாமல் இவனுடைய பாவம் அதையும் அழிச்சு விடுது. அதை யோசிச்சு பாருங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த மனிதனை திருத்தினால் உலகம் திருந்தும். ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் ஆகலாம், மனிதனுக்கு கடவுள் ஆகலாம் என்பதற்காக ஆறாவது அறை கொடுத்தனாலே கடவுளே குருவாக வந்து மனிதனுக்கு உபதேசம் பண்ணுறார். அர்ஜுனா பாருங்கள் நீ துன்பப்படுவதற்கு என்ன காரணம், பல பிறவிகளில் நீயும் நான் ஒன்றா பிறந்தம் ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்று சொன்னால் நான் என்னுடைய சுய தன்மையிலிருந்து பாருங்கள் மாறாமல் சுயதன்மையை சார்ந்து உலகத்தில் அனைத்து கடமைகளையும் பற்றற்று செய்வதால் உன்னை போல் உலகத்தில் நான் அடிக்கடி அவதாரம் பண்ணி சரியாக கடமையாற்றன் ஆனால் பாருங்கள் நீ உலகம் சார்ந்து வாழ்கிறதால உன்னுடைய சுயதன்மையை சார்ந்து வாழாமல் உலகம் சார்ந்து நீ வாழ்கிறதால உனக்குள்ள உன்னையும் தெரியாது இந்த உலகத்தில் பாருங்கள் சரியாக வாழக்கூடிய அறிவையும் மறந்து வாழ்கிறான். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிவாக சொல்லியார் பாருங்கள் சிக்கி முக்கி கல் கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் இருந்தாலும் அதை கரையில் எடுத்து போட்டு அடித்தவுடனே நெருப்பு பெரியெழும்புமாம். அதனுடைய அசல் என்னடியோன்னா நெருப்பு வாரது. அப்போ கற்பகோடி காலம் சிக்கி முக்கி கல் பாருங்கள் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் அதை வெளியில் எடுத்து அடித்து போட்டவுடனே அதனுடைய சுயதன்மை மாறாது. என்னடா கற்பகோடி காலம் கடவுள், ஆனால் நாங்கள் பாருங்கள் அசல் எங்களுடைய பாருங்கள் நாங்கள் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் பாருங்கள் ஒரு வேலை செய்வதற்காக எங்களுடைய கருமாக்கள்னா செயல் ஒரு செயலை செய்வதற்காக இங்கே வந்த நாங்கள். அப்போ அந்த செயலை செய்ய வரும்போது செயல் பக்கம் சார்ந்து வாழும்போது எங்களுடைய சுயதன்மையை மறந்ததால் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் அது கற்பகோடி காலம் அதுக்குள்ளே வாழ்ந்தாலும் அதனுடைய சுயதன்மை வரலை. நாங்கள் இதுக்குள்ளே வந்தாலும் எங்களுடைய சுயதன்மையை சார்ந்து நீ வாழ்ந்திருந்தால் அரிச்சுனா என்னை போல் பாருங்கள் நீ கடமையாற்றும் போது உலகத்தில் பாருங்கள் துன்பங்கள் இல்லாமல் நீ வாழலாம். நான் சகல விஷயங்களையும் நான் படைச்சிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் பாருங்கள் எப்படி வாழணுமென்ற நிமிட்டு வாழ்ந்துருக்கேன். நல்லா யோசிச்சு போகிறோம். மான் பாருங்கள் தன்னுடைய சாப்பாடாகிய பாருங்கள் புல் இலை குலைகளை சாப்பிட்டு அதுதான் தர்மம். அது பாருங்கள் என்னோட மாமிசம் சாப்பிட்டால் அது பாருங்கள் அதுக்கு பாவம். ஆனால் அந்த லிமிட்லேருந்து பாருங்கள் அவர் மாறாமல் அதை தான் சாப்பிட்றோம் அவருக்கு துன்பம் வராது. பாருங்கள் சிங்கம் பாருங்கள் அது மாமிசம் சாப்பிடுவது தான் அதுக்கு தர்மம்.
பாருங்கள், அது புல் பூண்டு சாப்பிட்டா பாருங்கள், அதுக்கு பாருங்கள் பாவம், அது பாருங்கள் அதுக்கு துன்பம், அது போகாது. ஆனால் மனிதன் பாருங்கள், என்ன சாப்பிட்டா என்ன உடம்புக்கு வரும், என்ன சாப்பிடாமட்டா என்ன வரும், என்ன செய்தால் என்ன வரும் என்று அறிவு இருந்தும் தான் அந்த அறிவை கொண்டு நீ வாழாதனால தான் என்னோட நீ பல காலங்கள் இருந்தாலும் என்னை தெரியாமல் உன்னுடைய பாய் அந்த பற்று இந்த உலக மாயை உன்னை மறைச்சிருக்கி. அப்போ அதிலிருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு நானே உனக்குள்ளறிக்க நான் அர்ஜுனனாக இருக்கிறேன். பிற எல்லா ஜீவராசிக்குள்ளறிக்க நான் எல்லா ஜீவராசிகளையும் பாருங்கள் துன்பப்படுத்தும் பாவத்தை செய்த ஆறறிவு கொண்ட உங்களை சரியாக்கு நான் இந்த உலகம் நாம் படைத்த உலகம் சரியாகும் என்று தான் அடிக்கடி நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி கீதையில் சொல்கிறார். மறைமுக இது அது அது உண்மையான கருத்து அதுதான். அப்போ நாங்களும் பாருங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகளை அப்பா அம்மாட்ட சொல்லி கேட்காத மாதிரி பிற கடவுள் தன்மையிலிருந்து நம்ம பாருங்கடைய அசல் தன்மையிலிருந்து நாங்கள் பாருங்கள் உலகத்துக்குள்ளே வந்து உலக பக்கம் சாந்தித்தோம். அப்போ அந்த நாங்கள் உலகத்துக்குள்ளே வந்த நாங்கள் சிக்கி முக்கி கல் மாதிரி எங்களோட அசலில் மாறாமல் இருந்திருந்தால் சின்ன பிள்ளையில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த உலகத்துக்குள்ள பலதரப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் பாருங்கள் என்னையும் அறிவால் அதை எடுத்தால் வேதனை வரும், அதை எடுத்தால் பாருங்கள் எங்களுக்கும் வேதனை வரும், எங்களை சார்ந்தவர்களுக்கும் வேதனை வரும். இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே பாருங்கள் சொந்த பந்தங்கள் பாசப்பட்டு குழந்தை சமூகத்தோடு இந்த இயற்கையோடு எல்லாத்தோடையும் தொடர்பு. அதுக்காக தான் சிவபெருமானுக்கு அடித்த உடனே எல்லா உயிர்களுக்கும் பட்டது நினைக்கணும், நாங்கள் எல்லாத்தோடையும் தொடர்பு என்று காட்டுவதற்காக தான் அவருக்கு அடித்த உடனே முதுகில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பட்டதாக பாருங்கள் சரித்திரம். அப்போ எங்கு நாங்கள் என்ன செய்தாலும் பாருங்கள் எங்களை சல் சங்கிலி தொடர் மாதிரி இயற்கை இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் இருந்து கண்ணுக்கு தெரியும் யானை முதல் பாருங்க இயக்குறவருக்கு பேர் தான் என்ன இயற்கை. அப்போ அந்த இயற்கையாகி எங்களுக்குள்ளே இயற்கையத்தை இயக்கிறதவரை சார்ந்து நீ வாழ்ந்திருந்தேன்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த பிற இயக்கப்படும் கடவுள் இயக்கிற அந்த இயற்கை ஏற்பு மாற்றம் இல்லாமல் நீ சரியாக வாழும் போது அதுகளோட துணையை கொண்டு பாருங்கள் நீ வாழ்க்கையில் வெற்றியாக வாழலாம். இதுதான் கீதையில் சரித்திரம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் கண்ணன் சொல்கிறார் தெளிவாக இதில் நல்ல அது மாதிரி பாருங்கள் நாங்கள் எங்களை பாருங்கள் நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் இங்கிருந்து பாருங்கள் சின்னல்ல இருந்து பாருங்கள் அப்பா அம்மாவோட சொல்லி கேட்காம வெளியில் போய் இப்போ துன்பப்பட்டு வேதனைப்பட்டு திரும்பி வந்து பாருங்கள் அவங்க நமக்கு உதவி செய்கிற மாதிரி இப்போ நாம் கடவுளை விட்டு வெகு தூரம் போயிட்டோம். வெகு தூரம் போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்கள் எங்களுக்கு ஒரு எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். எப்படி எங்களுக்கு பாதுகாக்கிறது ஒரு சக்தி வேணும்னா நாங்கள் எந்த வேலையை செய்தாலும் என்னதான் செய்தாலும் அதை சரியாக செய்ய முடியாது, வேதனைப்படுறோம், நித்திரைகள் அது இல்லாட்டி பாருங்க எங்களுக்கு பாருங்கள் எங்களால் இயங்கலா. அப்போ தான் பாருங்கள் நாங்கள் திரும்புகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு ஆள் ஒரு சக்தி ஒன்று இருக்குது என்று அப்போ தான் சொல்கிறோம். அதுக்கு முதல் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். கடவுளில் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சிருவோம். எப்படி மறக்கிறோம் இல்லை யோசிச்சு பாருங்கள் மறுப்பாளர் என்ற வசனமே கடவுள் மறுப்பாளரே வச்சன் யோசிச்சு பாருங்கள் என்ன மாயையில் வாழ்கிறனால யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இல்லை யோசிச்சு பாருங்கள் அப்படியே உண்டு இல்லை பாருங்கள் அதை நிரூபிக்கலாம் இதை நிரூபித்து காட்டலாம் பாருங்கள் அனுபவமாக நிரூபித்து காட்டுற விஷயம் இதை நிரூபித்து காட்டணும். அப்போ பாருங்கள் ஏதோ ஒரு சக்தி இயக்குது இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி அதுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒரு பேர் வச்சிருக்கேன் பாருங்கள் மனிதனே அதை கடவுள் அப்படி என்று சொல்கிறாருன்னா அவன் பல புறவிகளில் செய்த கருமாக்கள் பாருங்கள் அவன் சித்தத்தில் படிஞ்சிருக்கு அந்த சித்தத்தில் இருக்க படிஞ்சிருக்க கர்மாக்கள் பாருங்கள் அதை சஞ்சித கர்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்ல பாருங்கள் பேங்கில் நாங்கள் கொஞ்சம் பாருங்கள் போட்டிருக்கோம் அதில் கொஞ்சத்தை எடுத்து வந்து பாருங்கள் நாங்கள் என்ன ஒரு கடை போட்டிருக்க மாதிரி அதில் நாங்கள் லாபம் பெற்ற முடியும்னா அங்கேருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த பாருங்கள் இங்கேருந்த லாபம் எடுக்க அங்கேருந்ததெல்லாம் அழிஞ்சிடும் பாவம். அப்போ இங்கே நாங்கள் சரியாக செய்த முடியும்னா அங்கே பாரு வருங்காலம் நான் நல்லா இருக்கலாம். அப்போ நிகழ்காலத்தில் உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்தால் என்ற கடந்த காலத்து கர்மாக்களை கொண்டு தான் நீ பிறவி எடுத்துட்டுக்க. அப்போ கடந்த கால கர்மாக்களை கொண்டு நீ கடமையாற்று நீ இந்த கர்மாவை நீ சரியாக ஆற்றினால் கடந்த கால கர்மாக்கள் பாருங்கள் அழிக்கப்படும். வருங்காலம் பாருங்கள் நீ பாருங்கள் என்ன ஆகாமிய கர்மம் வருங்காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நீ வருங்காலத்தை பற்றி நீ கவலைப்படாத கடந்த காலத்தை பற்றியும் கவலைப்படாத ரெண்டு காலத்தையும் நீ பாருங்கள் பாருங்கள் திங்க் பண்ண ஆரம்பித்தா நிகழ்காலத்தில் பொன் கடமை ஆற்ற முடியாமல் இருந்தால் உன்னுடைய கர்மாக்கள் பாருங்கள் கூடும். அப்போ நீ அடுத்த பல பிறவிகளுக்கு இன்னும் பாருங்கள் நீ வழிகோள்றா. அதனால் பாருங்கள் என்னை குருவா நீ சரணாகதி அடை
உன்னுடைய சகல கர்மாக்களிலிருந்தும் நான் உன்னை கடக்க வைப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, அடிக்கடி வரார் குருவா வந்து பாருங்க. நீ பரிபூர்ணமா என்னை சரணாகதி அடையும் போது, இதைத்தான் கீதையில் 18 சொல்லிக்கிற பாருங்க, மனம் புத்தி உடலை கொண்டு உலக கர்மாக்களை செய்து அதில் வர சந்தோஷத்தை உன்னை நீண்ட சந்தோஷமாக நீ அனுபவிக்க முடியாது, வேதனைப்படுறா. ஆனால் இதே மனம் புத்தி பாருங்க உடலை கொண்டு பிரம்மத்தை பெற்று என்னை அடைஞ்சி அந்த பிரம்ம ஞானத்தின் மூலம் பாருங்க உடல் புத்தி மனத்தை கொண்டு உலகத்தில் நீ ஆற்றும் கடமைகளை சரியா செய்து அதில் வர இன்பத்தை நீ நீளம் நீண்ட இதாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி 18 கீதையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் பாருங்க இப்போ என்னன்னா, இந்த கர்மாக்கள்லேருந்து செய்வதற்கு கடந்த காலத்தை நாங்கள் செய்த கர்மாக்கள் வேதனைப்படுவதால் தான் நிகழ்காலத்தில் ஒரு குருவை நாங்கள் சரணடைய வந்திருக்கோம். நிகழ்காலத்தில் பாருங்கள் அதை சரியாக கடமையாற்றி அந்த கடமையாற்றும் போது கடந்த காலம் பாருங்கள் கர்மாக்களும் எங்களை பாதிக்கா, வருங்காலமும் எங்களை பாதிக்கா. இப்போ நம்ம ரெண்டையும் நினைக்காமல் இருந்தால் தான் பாருங்கள் நிகழ்காலத்து கடமை. இப்போ நீ நொடிப்பொழுதில் என்ன கடமையோ அதை நீ சரியாக செய்யும் போது வாழ்க்கையில் இதை தான் சிவானந்த சொல்லியார், உன் கடமையை சரிவர செய்யும் போது திருப்தியுடன் உண்பாய், எல்லோராலும் மதிக்கத்தக்கதா வாழ்வாய். அதான் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னா இதுதான் வசனம்டா. பையத்துள் பாருங்க நீ சரியாக இப்படி வாழ்ந்தால் நிச்சயம் நீ பாருங்க உன்னுடைய கர்மாக்கள் முடிந்துவிடும். வானுறையில் தெய்வத்தினா நீ வானுறையிலிருந்து தான் வந்த, நீ திரும்பி பாருங்க எந்த நோவும் இல்லாமல் வானத்துக்கே நீ வந்த இடத்துக்கு போய்த்துருவா. இந்த பூமிக்கு நீ வந்தது கர்ம மாற்ற, இது பூமி கர்மம் கர்ம பூமி அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கார். நல்ல யோசிப்பாரு, இவ்வளோ பெரிய தெளிவு பாருங்கள், இவ்வளோ தெளிவாக சொல்லியாண்டி. அதனால் பாருங்கள் நாங்கள் என்ன செய்யணும், முதல் செய்யணும் பாருங்கள், நாங்கள் கடம்பட்டுத்தோம். அப்போ என்ன செய்யும், அப்பாட்ட நாங்கள் வர வர பாருங்கள் என்ன பூஜைகள் புனக்காரங்கள் பாருங்கள் இந்த இதுகள் பாருங்கள் இதுகளெல்லாம் யாகங்கள் யக்ஷங்கள் சக்ஷங்கள் இப்படி எல்லாம் பாருங்கள் நாங்கள் வரும்போது வந்தோடனே அவருக்குள்ள பாருங்கள் நாங்கள் தியானம் பண்ணும்போது படிப்படியாக பாருங்கள் அப்பாட சார்ந்து வரும்போது அப்பாட குணம் நமக்கு வரும்போது பாருங்கள் எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கலைக்கப்படும். அப்போ குரு தான் பாருங்கள் கர்மாக்களை கரைக்கலாம். அப்போ குரு என்னென்னு சொன்னால் அந்தராத்மா, அந்த அந்தருக்குள்ளறிக்க அந்தரண்டா உள்ளுக்குள்ளறிக்கவருக்கு பாருங்கள் அதுக்கு தெரியாது. நீரால் நெருப்பால் விட்டேலாத ஒரு உணர்வு மயமான அருவிமயா மகாசக்தி உனக்கு இந்த கண்ணுக்கு தெரியா, எடற்பொருள் மட்டும்தான் தெரியும். இந்த இடத்தை பாருங்க என்ன செய் தாங்கி உன்னையும் இந்த உலகத்தை இயக்குறவர் தான் உனக்குள்ளறிக்க குரு. அதனால தான் குருவருள் இல்லாமல் திருவருள் உனக்கு கிடைக்காது அப்படின்னா, நீ குருவை பரிபூர்ணமாக நீ சரணாகதி அடைந்தால் பரி என்னா உன் புலங்கள் பாருங்க அஞ்சையும் பாருங்க அவர்களை நீ குபிச்சு என்று சொன்னா பாருங்க என்னுடைய பரிபூர்ண பாருங்க அருளுக்கு நீ பாத்திரமாவா அப்படின்னு சொல்லி கீதையில் கண்ணை சொல்லியிருக்கேன். அதை யோசிச்சு பாருங்க, பரிபூர்ணமான சரணாகதி அடையும் போது உன்னுடைய எல்லா கர்மங்களையும் பாருங்க நான் இல்லாமாக்கி உன்னுடைய இந்த வண்டியை நான் ஓட்டுவேனப்பா அப்படின்னு சொல்லியார். இந்த உலகத்தில் பாருங்கள் இந்த வண்டியை நீ ஓட்டும் போது உலகத்து பாருங்கள் நடமாடும் தெய்வமா, மனித உருவில் நடமாடும் சக்தி பெற்ற சித்த புருஷராக உலகத்தில் பிற நடமாடும் தெய்வமாக நீங்கள் வாழ்ந்து இறுதியில் பாருங்கள் நீ வந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்கள் பூர்ணமான சரணாகதி நாங்கள் அடையும் போது வாழ்க்கையில் துன்பம் இல்லாத இன்ப வாழ்க்கை நாங்கள் வாழலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இன்றைக்கு துன்பத்துக்கு காரணம் பாருங்கள் மனிதன் தான் துன்பத்துக்கு காரணம். அப்போ மனிதன் சரியாகினால் உலகம் சரியாகும். யோசிச்சு பாருங்கள், அப்போ நாம் இன்று நாம் எங்கள் வேதனைப்படுவதற்கு என்ன காரணம் என்னன்னா, நாங்கள் பாருங்கள் கர்மாக்கள் பக்கம் போய் ஆசைப்பட்டு பாசங்கள் அதுக்கு பின்னால் அடிமையாகி பாவங்கள் செய்வதற்கு பாருங்கள் தூண்டப்பட்டு பாவங்கள் செய்து கொண்டிருக்கத்தால் இந்த உலகம் மட்டுமில்லை எங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு சின்ன கதை பாருங்கள், நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் போன கிழமத்தில், ஒரு சிவங்கோயிலில் பாருங்கள் புறா இருந்து அம்மையில், இந்த கதை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அந்த புறா பாருங்க அந்த சிவங்கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கும் போது அந்த தாய்ப்புறா அந்த குஞ்சிப்புறாட்ட சொல்லிதான் பாருங்க சிவங்கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, இந்த கோபுரத்துக்கு வெள்ளை அடிக்க போகிறாங்க, நாங்கள் பக்கத்தில் இருக்க அங்கே என்ன மசூதிக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த கோபுரத்துக்கு போய்த்தாங்க. அப்போ இங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும், அங்கே போகிறோடனே பாருங்கள் அங்கே பாருங்கள் என்ன பெருநாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அங்கேயும் வெள்ளி அடிக்க ஆரம்பிக்க அவர் சொன்னாராம் பாருங்கள், இங்கே பெருநாள் வரப்போகுது இங்கேயும் வெள்ளி அடிக்க போகிறாங்கன்னு, இங்கே கும்பாபிஷேகம் முடியல. அப்போ பக்கத்துலேயே சர்ச்சுக்கு போய்த்தாங்க,
அப்புறம் அங்கேயும் போயிருந்தாங்க பாருங்கள், அங்கேயும் பாருங்கள் என்ன வெள்ளையடிக்கிறது, கிறிஸ்மஸ் வரப்போன்று வெள்ளையடிக்கக்குள்ள திரும்பி பாருங்கள் சிவங்கோயிலில் கும்பாவாசம் முடிஞ்சு அங்கே வந்து இருக்காங்க. ஒரு நாள் பாருங்கள் காலையில் பாருங்கள் இந்த குஞ்சிப்புறா எட்டி பார்த்தான், கீழே பாருங்கள் எல்லாரும் கத்தியும் பொல்லோடையும் நிற்காங்களாம். என்ன அம்மா அப்படின்ட்டு கேட்டார் கீழே பார்த்து கத்தி போல். என்னொடனா அவங்க பாருங்கள் ஒரு ஆளும் இந்து முஸ்லீம் அப்படின்ட்டு சண்டை பிரச்சனை மதக்குள்ள கலவரம் எழுப்பி சண்டையோடு நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நாங்கள் பாருங்கள் இங்கே சிவங்கோயிலில் இருந்த நாங்கள் வெள்ளை அடிக்க போனோடனே அங்கே போனோம் மசூதிக்கு. இங்கேருந்து பாருங்கள் வெள்ளை அடிக்க போகிறாங்கன்னொடனே அங்கே போனோம். அப்புறம் இங்கே வந்தால் இங்கே எங்கே வந்தாலும் மூன்று இடத்தையும் வந்தாலும் நாங்கள் புறாதான் பேர். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் மூன்று இடத்த வந்தாலும் புறாதான், ஆனால் இவர்கள் பாருங்கள் மூன்று இடத்தையும் வந்து மூன்று சொல்கிறார், மூன்று பேரும் மூன்று மாதிரி அப்படித்தானே, அதானே பிரச்சனை பூண்டா சொல்கிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ அவங்கள விட நாங்கள் பெருசியானே அப்படின்ட்டு சொல்லி தாய் குஞ்சிப்புறா கேட்டுதான். அப்படி அவங்கள விட நாங்கள் பெருசியானாலே தான் கோபுரத்தில் இருக்கோம், அவங்க பாருங்கள் சின்ன ஆக்களைனாலே தான் எங்கே கீழே சண்டை பிடிச்சிட்டு கிடக்காங்க அப்படின்ட்டு கேட்டாராம். இப்போ தெரியுது பாருங்கள் இதில் இந்த கதையில் நான் சொன்ன கதை என்னன்னா, இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லா பொருளுக்கும் பாருங்கள் ஒரு லிமிட் கொடுத்து படைச்சவர், நமக்கு மட்டும் அன்லிமிட் கொடுத்துருக்கார். நீங்கள் பாருங்கள் குளிரில் வாழ்கிற மிருகம் ஷூட்டுக்கு போகாது, ஷூட்டில் வாழ்கிற மிருகம் எங்கே குளிருக்கு போகாது. ஏனண்டா அங்கே போனால் அவருக்கு ஒத்து வர, இங்கே போனால் ஒத்து வரவாண்டா அவங்களுக்கு லிமிட்டுக்குள்ளே வாழ்றாங்க. ஆனால் நாங்கள் ஷூட்டில் போனாலும் பாருங்கள் எங்களை உடல் இருந்து உறைவிடம் இருந்து பாருங்கள் உடுப்பு இருந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அறிவிடிக்கு, குளிர்காலம் வந்தாலும் பாரு அதை மாற்றக்கூடிய குளிருக்கு போனாலும் மாற்றக்கூடிய தன்மை இருந்து அப்படி இருந்த நாங்கள் ஏன் இந்த உலகத்தில் பாருங்கள் நாங்களும் சரியாக வாழாமல் இந்த சரியாக வாழ்கிற ஜீவராசிகளையும் சரியாக வாழ விடாமல் பாருங்கள் இருக்கிறதுக்கான என்னன்றதுக்காக தான் இந்த கதை நல்லா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எங்கே போனாலும் என்னடா நாங்கள் மனிதத்தன்மையிலிருந்து வெளியே போய்த்தன் நாங்கள் திரும்பி மனிதத்தன்மைக்கு பாருங்கள் வந்தால் தான் தெய்வத்தன்மைக்கு போகலாம். அப்போ நாங்கள் பல பிறவிகளில் மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி புல்லாய் பூடாய் போய் மிருகமாய் பறவையாண்டு பல பிறவிகளில் நாங்கள் செய்த கர்மாக்கள் இங்கே பதிஞ்சு சில நேரத்தில் மிருகமாக மாறிப்போம் பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால தான் மனிதருக்குள்ள மிருகத்தன்மை மனிதத்தன்மை தெய்வத்தன்மை இந்த மூன்று தன்மையும் இருக்கிறவனுக்கு பாருங்கள் ஆறறிவும் கொடுத்துருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஆறறிவால் பாருங்கள் உன்னுடைய மிருகத்தன்மையால் செய்த பாவங்களை பாருங்கள் மனிதத்தன்மை ஆகி வெற்றி அடைஞ்சினா மனிதத்தன்மையாகனா பாருங்கள் உனக்கு அன்பு பணிவு இரக்கம் பரிவு காணச்சுனா அறுகுணங்கள் வரும், முருக குணம் வந்துடும் உனக்கு. அப்புறம் தேவலோகத்து சக்தி மாறி பண்ண தெய்வயானே மாறி தேவலோகத்து சக்தி உன்னை வந்து சேரும். இப்போ நீங்கள பாருங்கள் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் பாருங்கள் உங்கள் மனம் நல்லா இருந்தால் உங்களை பாருங்கள் என்ன அன்பாக எல்லாரும் இருக்கக்குள்ள உங்களை சார்ந்த எல்லா ஜீவராசிகளும் உங்கள் நோக்கி ஈர்க்கப்படும். பணம் பொருள் இருந்து எல்லா நல்ல விஷயங்களும் தானாக ஈர்க்கப்படும். இப்போ நாங்கள் நல்லது இல்லாமல் பாருங்கள் பாருங்கள் இருந்த நல்லாக்களும் வாராங்கள் ஒருவரும் பார்க்க வராங்கள் சொன்னால் எப்படி பார்க்க வர, ஏனண்டா இந்த உலகம் நல்ல விஷயத்தை மட்டும்தான் எந்த ஈவராசிகளும் பாருங்கள் எடுக்கும், கெட்ட விஷயத்தை எடுக்காது. அப்போ கெட்ட தன்மை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஜீவராசிகளுக்கு அதை ஒத்துக்கொள்ளலை. இதை காட்டித்தாரன்னா ஆறாவது மனமாகிய பகுத்தறிவு மனம். அதனால தான் சில பேரை நாங்கள் பார்த்தோடனே பிடிக்கும், ஒரு நாளும் காணாட்டி நடு அடிக்கடி பார்க்கணுமாயினா நம்மளுக்கு பிடிச்ச சக்தியாக இருக்காங்க, அதான் இனம் இனத்தோடு சேரும். சில பேர் பாருங்க கண்டா நமக்கு பாருங்க எரிச்சல் தான் வரும் அப்படின்னா அந்த இதுக்குள்ள அந்த மனதுக்குள்ளே இருக்க சக்தி எங்கட மனதுக்கு ஒத்து வருதில்லை, ரெண்டு பேருக்கும் சண்டை பிடிக்க அப்போ நம்ம நேர உடம்பு அப்படின்ட்டு போகிறோம் விளங்குதா. இப்போ அவங்க என்ன சொல்கிறான் பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்தவன் கொஞ்சம் பணம் வந்தவனே அப்படி போகிறான்னு சொல்கிறான். அது இல்லை நம்மளுக்கு தெரியாமலே பாருங்கள் உள்ளுக்குள்ளே மாற்றங்கள் நடக்குது. அப்போ இந்த மாற்றங்கள் என்ன நடக்குது என்று மிக தெளிவாக கண்டுபிடிக்க வேண்டிய நாங்கள் இன்றைக்கு இந்த மாற்றங்களே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லித்தான் உலகத்தில் இதிலிருந்து வெளியே வாரத்துக்காக தான் அடிக்கடி பாருங்கள் அந்த தெய்வீக ஞானம் உனக்குள்ளே அடங்கி ஒடுங்கியிருக்கு. அந்த தெய்வீக ஞானத்தை பாருங்கள் தட்டி எழுப்புவதற்காக நானே பாருங்கள் அந்த உலகத்தில் அந்த மக்களுக்கு தக அந்த சக்தியோட பாருங்கள் அதுகளுக்கு விளங்குற மாதிரி நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கீதையில் கண்ணை சொல்லி கேட்பாருங்க. அந்த சக்தியோட அந்த பாருங்கள் அந்த தன்மையோட அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உருவம் எடுத்து அந்த சக்தியோட நான் பாருங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருச்சேத்திரம் வரும்போது உலகத்தில் துன்பங்கள் வரும்போது நானே அந்த ரூபத்தில் வடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் காலத்துக்கு காலம் வந்து கொண்டு தான் இருக்கிறார் பாருங்கள் அந்த கிருஷ்ண சக்தி பாருங்கள் பல வடிவங்கள் எடுக்கிறதால் அவனுக்கு மாயை கண்ணன்
எந்த இதுவும் தூக்காமல் பாருங்க, அறிவால் வென்றவர். அப்ப நாங்க இந்த உலகத்துல பாருங்க, அறிவால எதையும் வெல்லலாம் என்று பாருங்க, கீதையில சொன்னார் பாருங்க. இந்த பெரிய பாருங்க மகாபாரத இதத்தை யுத்தத்தையே எந்த இதுவும் தூக்காமல் பாருங்க. அவர் சொன்னார், நான் இறுதியில் உன்னை தூக்க வைப்பேன் கிருஷ்ணா. பீஷ்மர் சொன்னார், சிரிச்சார் அவர். வச்சு பாருங்க, பீஷ்மர் பெரிய தாத்தா பாருங்க, அவர் இச்சை மரணம் கொண்ட மகா சக்தி படைச்சவர். சதா கோவிந்தா என்னையே சரணம் பண்ணி என்னுடைய முழு சக்தியும் பாத்திரமான அவர் சொன்ன சொல்லுக்கு பாருங்க, என்ன அந்த கடவுள் பாருங்க, மனித சரீரம் எடுத்து வந்த மகா பிறவு பாருங்க, உடனே பாருங்க, இறுதியில் பாருங்க, அர்ச்சுனனை பாருங்க, சவுக்க வச்சு பாருங்க, இது பண்ணி பிறகு காட்ட வச்சு அவருக்காக பாருங்க அந்த சக்கரத்தை பாருங்க, அப்படியே தூக்கி போறக்குள்ள சிரிக்கிறார். அதில் யோசிச்சு பாருங்க, ஏண்டா என்னுடைய சொல்லுக்கு பாருங்க, பாருங்க இந்த பரமாத்மா பாருங்க எவ்வளோ இது கொடுத்துருக்கான். பீஷ்மருக்கு மட்டும்தான் தெரியும், மடையா உனக்கு ஒன்றும் தெரியாடான்னு சொல்றார் துரியோதனன். நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மகா பிறவு பாருங்க நடந்து வந்து வழிகாட்டி இந்த கலியுகத்தில் மிகமாற வேதனைகள் துன்பங்கள் வரும்போது இயந்திரமான வாழ்க்கையில மிக இலகுவாக கடக்கக்கூடிய மகா சக்தி படைச்ச காயத்ரி மந்திரத்தை பலகாலம் மறைக்கப்பட்டிருந்த அந்த மகா சக்தி படைச்ச காயத்ரி மந்திரத்தை கலியுகத்தில் பாருங்க மிக சக்தி வாய்ந்த கர்ம வினைகள் தாக்கும் போது அதை இந்த மந்திர சக்தியால் மட்டும்தான் வெல்ல முடியும் என்று சொன்ன நாராயணன் பாருங்க, காயத்ரி சித்தரா வந்து இதே மண்ணில் பாருங்க அவதாரம் பண்ணி பாருங்க, இதே மண்ணில் பாருங்க அவருடைய அந்த காயத்ரி என்ற அந்த பாருங்க அந்த தேன் சுவையான அந்த தேனை பருவதற்கு நமக்கு கொடுத்திருக்கார். அப்படி என்று சொன்னால் இது பெரிய புண்ணிய நிலை. யோசிச்சு பாருங்க, அரிது அரிது மாணவர்களால் புறத்தல் அரிது, இதிலும் அதில் இதிலும் அரிது ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் மகான்களை சந்தித்து அந்த அவதார புருஷர்கள் வழியிலுண்டு நமக்கு பாருங்கள் இதெல்லாம் பருவதற்கு பெரும் பாக்கியம் என்று சொன்னால் நாம் ஏதோ செய்த தவப்பயன். அதனால் பாருங்கள் வரப்போகிற எல்லா துன்பங்கள் வேதனைகளிலிருந்தும் அர்ச்சுனா என்னை நீ பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சா உன்னுடைய எல்லா கர்மங்களையும் உன்னை பாருங்கள் அதிலிருந்து மீண்டு உன்னை இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வைக்கிற வாழ வைப்பன் என்று சொன்ன மாதிரி எல்லா கர்மங்கள்ல இருந்தையும் பாருங்க நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது பாருங்க நமக்குள்ளறிக்கி அந்த மகா பிறவு பாருங்க நமக்கு வர எல்லா துன்பங்கள் வேதனைகள் இல்லாமல் எல்லாத்தையும் இல்லாமாக்கு. ஏன்டா கண்ணுக்கு தெரியும் இந்த உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார் பாருங்க, யோசிச்சு பாருங்க அந்த கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை எங்களால் ஓரளவு தடுத்தாலும் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பாருங்க சமீபத்தில் பாருங்க நம்ம காட்டுறாரு. நீ என்னதான் வச்சிருந்தாலும் பாருங்க நான் மூக்குக்குள்ளாலையும் வந்து அடிப்பேன் சொல்லி தான் கொரோனாவை நமக்கு பாருங்க ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லி காட்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, அதனால கண்ணுக்கு தெரியல இந்த உடம்புக்குள்ள நீ எல்லாம் பாருங்க ஒரு சாதியை நீ இது பண்ணாத கண்ணுக்கு தெரியாமலும் வருமப்பா, கண்ணுக்கு தெரியாமல் உனக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் என்னை ஒரு பத்து நிமிஷம் உண்டான நினை. இதைத்தான் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் பாருங்க, அந்த பரமேஸ்வரர் சொன்னார், உணர்வுள்ளை பொருளை நீ நினைக்கும் போது உனக்கு உணர்வற்ற தன்மை எப்படி அப்பா வரும் அப்படின்னு சொல்றார். அந்த உணர்வுமயமா இருக்கிற என்னை நீ நினைக்கும் போது உனக்கு அறிவுமயமான பாருங்க அறிவுமயமான பெரிய மகாசக்தி வரும்போது அந்த அறிவுமயமான மகாசக்தியை கொண்டு இந்த உலகத்துல பாருங்க எந்த துன்பங்களும் தாக்காம எந்த உயிர்களுக்கு நோ கொடுக்காமல் நீயும் உன்னை சார்ந்த சமுதாயம் வெற்றிகரமா வாழ்ந்து இறுதியில் நீ வந்தடத்துக்கே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வழியை நமக்கு பாருங்க இந்த காயத்ரி மந்திரம் மூலம் நமக்கு அந்த மகா பிறவு கொடுத்திருக்கார். அதான் பாருங்க இப்படி நாங்கள் வாழ்ந்தவன்டா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வேண்டா எங்களை பாருங்க வையத்துள் சரியா வாழ்ந்தார் வானுரையும் தெய்வத்துள் சரியா போய்விட்டார் என்று சொல்லி உலகம் நாங்கள் போகும்போது அழமாட்டார்கள் உலகம் போற்றும் பாருங்க உங்களை எடுத்து கையெடுத்து பாருங்க அப்படி கும்பிடுமே நடிச்சுனா அங்கிருந்து தேர் வந்து இங்கே போகிற மாதிரி நீங்கள் தேரில் போகிற மாதிரி ஒரு சுகமா உன்னை நான் அங்கேயே பாருங்க ஒரு நோவு இல்லாமல் கொண்டு போவேன் அப்படி என்று சொல்லி நமக்கு மறைமுகமாக கீதையில் எல்லாம் சொல்லியிருக்கார் பகவான். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைச்ச நமக்கு மகா மந்திரம் மந்திரங்களின் நான் காயத்ரி சூரிய சக்தி தான் காயத்ரி. சூரியனை பாருங்க படாத மரம் தன்னுடைய பாருங்க பரிணாமத்தை வளர்க்க முடியாமல் வேதனைப்படுவது மாதிரி சூரிய சக்தியாகிய உனக்குள்ளேயே சக்தியாகிய சூரியனை நினைக்காமல் ஏன் நீ வேதனைப்படுறா உனக்குள்ள இருக்கிய சூரியனை நீ நினைச்சேன்னா நீ இந்த உலகத்தில் வெளிச்சமயமானவராக என்னை போல் நீ வாழ்வாகண்டுதான் பாருங்க அந்த சூரியனும் எங்களுக்கு பாருங்க உதாரண புருஷராயிருக்கிறார். அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச இந்த மகா மந்திரம் குருவாரத்தில் நம்மளுக்கு பாருங்க அடிக்கடி அவரை நினைச்சி அவருடைய திருப்பாதத்தை பாருங்க நினைச்சி
அந்த பரமபதத்தை நாங்கள் நினச்சி மந்திரங்கள் சொல்லி சச்சங்கங்கள் கேட்டு நாங்கள் வீட்டிலையும் போய் பாருங்கள், அதை கடைப்பிடிச்சி வரும்போது வாழ்க்கையில் துன்பம் கலவாத துன்பமான இந்த உலக இன்பம் துன்பம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே துன்பம் இன்பம் எங்களை பாதிக்காமல் அமைதியான வாழ்க்கையாகிய ஞான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியைத்தான் எல்லா மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் புண்ணிய பூமிக்கு நம்ம கொடுத்து சென்றார்கள். ஏனடினா ஒரு அப்பா அம்மா சொல்வது பாருங்க, எங்களுக்கு துன்பப்படும் போது தான் நமக்கு தெரியும், சின்னல்ல விளங்காது. அதே மாதிரி பாருங்க, எங்களுக்கு பல காலம் பல தடவைகள் குருமார்கள் வந்து உபதேசம் பண்ணிக்கார்கள், அதுகளை நாங்கள் சொல்லு கேட்காத பிள்ளைகள் மாதிரி கேட்காம விட்டத்தால தான் இன்று நாங்கள் ஏதோ ஒரு வேதனையை நாங்கள் நொந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம். நாங்கள் இன்னும் பாருங்க அதை விடாமல் இப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகளை பரிபூர்ணமாக எந்த சாதி மத பேதங்கள் எந்த எதுவும் இல்லாமல் சரணாகதி அடையும் போது வாழ்க்கையில் பாருங்க இந்த உயிர் சக்தியாக ஈவகாந்த சக்தியை பெருக்கி நாங்களும் வாழ்ந்து எங்களை சார்ந்தவர்களுக்கும் பாருங்க அந்த ஈவசாந்தியை கொடுத்து அவர்களை அமைதியாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தியை கடவுள் எங்களுக்கு கொடுத்து படைச்சி இந்த புண்ணிய பூமிக்கு அனுப்பியிருக்கார். நாங்கள் பாருங்க பாவங்கள் எல்லாம் செய்து நாங்களும் கஷ்டப்பட்டு எங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து போட்டு போகிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று நம்ம யோசிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் நல்லா இருந்தால் நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாம் எங்களுடைய சொந்தக்காரன் நல்லா இருக்கான் அப்படி என்று சொல்லி பாருங்க எல்லாரும் சொல்லியே நல்லா வந்துடுவார்கள். நம்ம நல்லா இருந்தால் நம்ம அம்மா அப்பா முதல் நம்ம சகோதரங்கள் வந்து எல்லா மக்களும் பாருங்க இந்த ஆள் நல்லா இருந்தவர் அப்படின்னு சொல்லி எங்கட ஆள் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியே பாருங்க அவங்க சந்தோஷப்படுவார்கள். நீங்க வேதனைப்பட்டால் பாருங்க நீங்க மட்டுமில்லை உங்களை சேர்ந்த சொந்த பந்தங்கள் இந்த சமுதாயம் எல்லாம் பாருங்க வேதனைப்படும், வேதனை உண்டாக்குவதற்காக நாங்கள் வந்த அப்படின்ட்டு சற்று நீங்க இரவைக்கு யோசிச்சு பாருங்க. பாருங்க இதைத்தான் இந்த சாமி பாருங்க 19 வருஷமா பாருங்க எங்களுக்கு நோவில்லாம் வாழ்ந்தால் எங்களை சார்ந்தவர்கள் நிச்சயம் நோவில்லாம் வாழ்வார்கள். அவர்கள் நோ கொடுத்தாலும் பாருங்க நீங்க நோ கொடுக்காமல் நீங்க நல்லத்தை செய்து வந்தீங்கன்னா இந்த நல்லத்தால பாருங்க உங்க கர்மாக்களை நீ வெல்ற மாதிரி இந்த நல்லது கூடும் போது அவர்கள் நோ கொடுக்கவே மாட்டார்கள், அவர்களும் இறுதியில் நல்லாயிருவார்கள். ஏனண்டா எந்த இடத்துல நாங்க போறோமோ அந்த இடத்துல நீங்க தன்மை பண்ணு கொஞ்ச காலத்துல எங்களை சாரும் அப்படித்தான் இறைவன் படைச்சிருக்கார். அதனால இந்த உலகத்துல கர்ம பூமியில துன்பங்கள் சார்ந்த உலகத்துல துன்பம் தாக்குனாலும் அதை எடுக்காம நற்காரியங்களே விடாம நம்ம செய்யும் போது அந்த நல்லத்தால மட்டும்தான் துன்பத்தை நாங்கள் வெல்லலாம் என்றுதான் தர்மம் செய்யுங்க தவம் பண்ணுங்க என்று கொண்டு வந்தார்கள். இதை அறிஞ்ச நாம என்னடா இன்னொரு ஆள் நமக்கு துன்பம் கொடுத்தாலும் நாங்கள் நல்லத்தையே செய்து கொண்டிருந்தா அந்த துன்பம் எங்களை தாக்காது, நாங்கள் நல்லவராகும் போது கொஞ்ச காலத்தில் பாருங்க சகுனி கிருஷ்ணரை நினைச்சி கூடாதுன்னு நினைக்க கிருஷ்ணருக்குள்ள இந்த அருள் போய் சகுனிக்கும் முக்தி கிடைச்ச மாதிரி அவர்களுக்கும் பாருங்க எங்களையே பாரு கூடாத எண்ணி அந்த இந்த எங்களை நினைக்கத்தால எங்களுக்குள்ள இருக்க பாருங்க தன்மை அவருக்குள்ள போய் அவர்களுக்கும் விமோசனம் கிடைச்ச பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதை யோசிச்சு பாருங்க எப்படி எல்லாம் கொடுத்துருக்கார் கடவுள் நம்மளுக்கு எல்லாம். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா பாருங்க உங்களுக்கு எல்லாம் இரவைக்கு சிந்திச்சு பாருங்க இப்படி ஒரு உலகத்தில் பாருங்க ஒரு 5 பேரண்டான நீ பாருங்க இந்த நோவில் இருந்து காப்பாற்றணும் புண்ணிய ரட்னவான்னு சொல்லித்தான் பாருங்க அடியேனை ஏதோ பூர்வீனத்து புண்ணியத்தால என் சந்ததி பாருங்க என்னுடைய தாய் தந்தையர்களை நான் செய்த தர்மம் என்ன பெரிய இப்புண்ணிய பூமியில பாருங்க இந்த மாயை கண்ணை விலக்கி அவர் யார் என்று அறிவதற்கு எனக்கு கொஞ்சம் காட்டித்தார் பாருங்க அது பெரிய பாக்கியம். அந்த காட்டின கொஞ்சத்தை பாருங்க அதை தவம் பண்ணி பக்தியால பெருக்கி முழுமையா பாருங்க அப்படியே அந்த அதை அப்படியே அவரோட சேர்வதற்கு வச்சிருக்கார். அதனால இன்று பாருங்க நான் அவரோட இருந்து கொண்டு இந்த பூலோகத்தில் வாழ்ந்து பாருங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அவர் சொன்னார் 18 பாருங்க உடல் புத்தி மனத்தை கொண்டு என்னுடைய பிரம்மத்தை பெற்று பிரம்மஞானியாக பாருங்க இந்த உலகத்தில் பாருங்க இந்த புத்தி மனம் உடலை கொண்டு உலகத்தை இங்கே குடும்பம் வந்த எல்லா காரியங்களையும் சரியா செய்து அந்த இன்பத்தை நீடித்த இன்பமா நீ அனுபவிச்சு உன்னை சார்ந்தவர்களுக்கு அதை நீடிச்ச இன்பமா காட்டி வாழு அப்படி என்று சொல்லி கீதையில் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி என் குருநாதர் எனக்கு வழிகாட்டினார். அதனால தான் பாருங்க எந்த எதுவும் இல்லாமல் பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏண்டா கடவுள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் தியானம் பண்ணும் போது வார சக்தி அதான் உண்மையான சக்தி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதையோ எதிர்பார்த்து நாங்கள் பாருங்க வாரம்டா அதால் வாரத்தில் நல்லதுண்டு சுபர் சொல்லிடலாம் பாருங்க இதுதான் வாழ்க்கை. அப்போ நாம் எதை எதிர்பார்த்து நாங்கள் இருக்கமோ நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறதால எங்களுடைய கர்மாக்களும் போவதில்லை, எதிர்பார்த்தது வந்தாலும் இந்த கர்மா போகத்தால் நம்மளால் சரியாக சந்தோஷம்
சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது, அது நீடிப்பதில்லை. ஆனால் எதையும் எதிர்பார்க்காம இருந்தால் உங்களோட கர்மாக்களும் போகும். நீங்கள் எதிர்பார்க்காம நல்லது நாங்கள் பாருங்கள் வரும்போது நல்லதை தேடி எல்லாம் வரும், அதுக்கு தடை இல்லாமல் பாரு, அதை கொண்டு நல்லா வாழலாம். எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் பாருங்கள், கஞ்சி இருந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக குடிக்கலாம். சந்தோஷமாக நிம்மதியாக குடிக்கக்குள்ள தான் அது உடம்பில் சேரும். இப்போ நம்ம எவ்வளோதான் சாப்பாடு பாருங்கள் சத்து சாப்பிட்டாலும் யோசனையாக சாப்பிடும்போது அதை உடம்பில் சேருதில்லை, அதனால் தான் இவ்வளோ நோய்க்கு நாங்கள் அடிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லித்தான் பாருங்கள் இப்போ ஆய்வு பண்ணியிருக்காங்க. எந்த மருந்துன்னு நாங்கள் சாப்பிட்டாலும் இப்போ வேலை செய்யலனா இங்கே மனத்தில் பாருங்கள் தான் பதிஞ்சிருக்கி. இந்த மனதில் பதிஞ்சு பாருங்கள் கூடி கடைசியாக நம்ம உணர்கிற பாருங்க என்ன ரிசல்ட்ஸ் வர மாதிரி கடைசியாக வர தான் உடம்பில் இருக்க தாக்கம். அதுக்கு உடம்புக்கு எவ்வளவுதான் செய்தாலும் அது சக்ஸஸ் ஆகலனா இங்கே அழிக்காமல் அங்கே போகாது. அதனால் முதல் நீங்கள் மனத்தை பாருங்கள் சுத்தமாக்கி போட்டு உடலுக்குரிய காரியம் செய்தனா உடல்லேருந்து கெதியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் இப்போ நோய்க்கு தீர்வு கண்டிருக்கார்கள். அப்போ இதுதான் இறுதியில் பாருங்கள் இந்த விஞ்ஞான உலகத்துக்கு பாருங்கள் கை கொடுக்க போகிறதுனா மன அமைதியாக நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் பாருங்கள் நாங்கள் எது நல்லது கெட்டது வாழலாம் என்று இன்றைக்கு விஞ்ஞானமே பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணி உலகம் என்று உலகத்துக்கு வெளியிடக்குள்ள ஏன்டா விஞ்ஞானியை வெளியிட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விஞ்ஞானிகளும் பாருங்கள் இதை சொல்லக்குள்ள நம்ம நிச்சயம் பாருங்கள் இதைத்தான் அந்த நாளிலிருந்து சொன்னவர் நாங்கள் விட்டுத்தமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கவலைப்படாமல் இப்பொண்டான எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லி இண்டையிலிருந்துன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள் காலையில் எழும்பி பாருங்கள் உங்களுக்கு டைம் அஞ்சுக்குள்ளே மூன்றரைலேருந்து அஞ்சுக்குள்ளே பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து எழும்பி கடைசி பாருங்கள் ஒரு ஒன்பது தரம் உண்டான இருபத்தொரு தரம் உண்டான மந்திரம் சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் கண்ணை மூடி பாருங்கள் உங்கள் சுவாசத்தையோ உங்கள் பாருங்கள் ஆக்ஷா சக்கரத்தையோ உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் கவனித்து வரும்போது இறைவன் பாருங்கள் எதையும் பாருங்கள் எதிர்பார்க்காம இந்த உலகத்துக்கு வழி நடத்துகிற பெரிய மகாபுருஷர் நிச்சயம் பாருங்கள் அந்த நேரத்தில் பாருங்கள் தடையில்லாத நேரத்தில் எங்களுக்கு அருள் நிச்சயம் கொடுப்பார். அப்படி அருள் பெறுறதுனால தான் நாங்கள் வரும்போது இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் இப்போ பிரச்சனையை நம்ம தீர்ந்திருக்க முடியும் சொன்னால் எங்களுக்கு தெரியாமலே ஆன்ம சக்தி வளர்ந்து கொண்டிருக்கு. தலைமையர் வளர்ற மாதிரி நகம் வளர தெரியாத மாதிரி அது வளர்ந்து கொண்டிருக்கு. அந்த வளர்றதை பாருங்கள் தான் சிவானந்த சொன்னார் நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாமல் இருந்தால் உன்னுடைய நன்மை நீ பிறக்கும் போது இருந்த நன்மை சக்தி உன்னை காப்பாற்றும். நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாது இல்லையா தீமை செய்தேன்னு சொன்னால் இருக்க நன்மையான சக்தியை நீயே அளிக்கிறா. உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்காத வேதனையை நீ அனுபவிப்பா. அன்று உலகம் உன்னை தேடி வராது, உனக்கிட்ட ஒருவரும் உன் பிள்ளையும் வராது. என்னன்னா இந்த வேதனைப்படும் அந்த வேதனையை எந்த பிள்ளையோ எந்த இதோ கொஞ்ச நாளைக்கு மூன்று நாளைக்கு மேலே எடுக்கவே மாட்டார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் நல்லா இருந்தால் பாருங்கள் நீங்கள் துரத்தினாலும் உங்களை தேடி வருவார்கள். மண்டூரில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி பூரம் 24ஆம் தேதி என் குருநாதர் மகா சங்காபிஷேகம் பாருங்கள். இப்படி எல்லாம் நீங்கள் பாருங்கள் அதில் பங்கு பற்றினா பங்கு வந்தால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்வுக்கு நீங்கள் தியானத்தில் பூசைக்கு வாங்க, சச்சங்கங்கள் கேளுங்க, வீட்டை போய் பாருங்கள் 10 நிமிஷம் உண்டான தியானம் பண்ணுங்கள், உபதேசம் கேட்கணும், வீட்டில் போய் நம்ம அதை படிக்கணும், ஸ்கூலில் படிக்கணும், அதை போய் வீட்டை படிக்கணும். இப்போ வீட்டில் படித்ததை காணாண்டு ஓட்டு டியூஷனுக்கும் போகிறோம். அது மாதிரி பாருங்கள் இது ப்ரைவேட் கிளாஸ் மாதிரி பாருங்கள் நாங்கள் அங்கங்கெல்லாம் கிளாஸ் எடுப்போம். இப்போ நாங்கள் மண்டூரில் எடுக்க போகிறோம். அப்போ ப்ரைவேட் கிளாஸுக்கு நீங்கள் பங்கு பெற்றணும், தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி பங்கு பெற்றுனா உங்களுக்கு பாருங்கள் சோதனையிலிருந்து பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த சோதனையில் பாருங்கள் பாஸ் பண்ணாலும் இந்த சோதனையில் வர சம்பளத்தை சரியாக நம்ம வளர்த்தணும்டா அந்த சோதனை நாங்கள் கொடுக்குற சோதனை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மனுஷோட பிள்ளைகளோட சண்டை பிடிக்காம வாழலாம். யோசிச்சு பாருங்க அதுலண்டானே இல்லாட்டி பாருங்க என்னென்னான சிக்கல் சோப்பு வாங்க காசு இல்லைன்னு முடிஞ்சிடும். மாதம் முடி 25 முடிஞ்சிடும். அங்கே சோப்பு பிரச்சனை வந்து பண்ண டிவோர்ஸுக்கு போய் யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாம் வாழ்க்கை வாழ்றதுக்கு இடிக்கி எந்த கலியுகத்தில் சக்தி குறைஞ்சது. அதனால உங்களுக்கு எல்லாம் பாருங்க நம்ம கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குற உங்களை நீங்கள் காப்பாற்றணும், உங்கள் உயிர் சத்து கூடணும் அப்படின்னா இந்த வகுப்புக்கு நீங்கள் வந்து இப்படி செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க உயிர் சத்து கூடும், உங்கள் கருமுறை அழிக்கப்படும் என்று கடந்த 19 நீங்கள் வந்தாக்களுக்கு இது உங்களுக்கு அனுபவ ரீதியாக உங்களுக்கு தெரியும். அதனால் மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் உலகத்துக்கு அவதாரம் பண்ணும்போது இப்படிப்பட்ட சிக்கல் ரைக்குள்ளே தான் அவதாரம் பண்ணார்கள். இதைத்தான் பாருங்கள் சொன்னார் இந்த உலகத்தில் எந்த உருவத்தில்
அந்த சக்தியோட எதை கண்டா பற்றி பிடிப்பார்களோ அதுக்கேற்ற மாதிரி அவதாரம் பண்ணுவேன் நான். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருச்சேத்திரம் விட்டால் இதுதான் குருச்சேத்திரம். நமக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிக்கல் பிரச்சனை, பஞ்சம் பட்டினி கணக்கு பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதில் இருந்து வெளியே வாரத்துக்கு ஒரே தீர்வு இதுதான். அதனால தான் புத்த பகவான்கிட்ட கேட்டார் பாருங்கள், ஆனந்தா உலகத்தில் பலதரப்பட்ட ஆட்கள் பாருங்கள் தேடிவார்கள், சுவாமி நீங்கள் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க. அவர் சொன்னார் ஒரு விஷயம் குறைஞ்சத்தால் தான் பல பிரச்சனைகள், ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை, அந்த ஒரு விஷயம் கூடனா அவரவர்களுக்கு பிரச்சனை தீரும். அங்கே குறைபாடாக இருந்தது ஆன்மீகம் மட்டும்தான். ஆன்மசக்தி கூடினால் ஞானம் வந்தால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை தீந்திரும், இனி பிரச்சனை வராமல் வாழ்வார்கள். சாப்பாட்டில் உப்பு இல்லாட்டி அந்த சாப்பாடு சாப்பிடலாம், ஆனால் உப்பு பாருங்கள் இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் இனிப்பெல்லாம் நல்ல நல்ல ஒன்று வாதாடுவோம். ஆனால் ஒரு காலத்தில் உப்பு இல்லாமல் போனால் எந்த சாப்பாடும் இனிப்பும் ருசியாக இருக்காது. அது மாதிரி உப்பு முக்கியம் மாதிரி இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லா ஜீவராசிகளும் எல்லாத்தையும் இயக்கி நாங்கள் இன்றைக்கு துன்பத்தை இன்பத்தை பொருட்களை எல்லாத்தையும் கொடுக்குற ஒரே சாமான் அந்த சக்தி குறைஞ்சால் ஏதோ ஒரு பிரச்சனை எங்களை தாக்கும். அந்த சக்தி குறையும் போது நான் வருவேனப்பா, அதான் குருச்சேத்திரம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்கார். நான் பழைய மாதிரி சஞ்சீத கர்மா நியமம் இயமம் தாரணை என்று சொன்னால் உங்களுக்கு விளங்காது, அது சித்தர்கள் சொன்னேன். அதனால் தான் இப்போதே பிறவிலே ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் எளிய முறையில் உபதேசம் பண்ண மாதிரி அந்த அவதார புருஷன் மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள் பாமர மக்களுக்கும் விளங்குற மாதிரி அணு அணுவாக பிரித்து உபதேசம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி புண்ணிய ரெண்டாம் சொல்லி என் குருநாதர் ராமகிருஷ்ணர் எப்படி உபதேசம் பண்ணாரோ எல்லா பாமர மக்களுக்கும் எல்லாருக்கும் உதாரணம் காட்டி பண்ணார்களோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு பண்ணி ஒரு 9 பேர் 10 பேர் என்றான ஆன்ம இடேற்றம் பெறவை இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வா. அது அப்போ உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம் என்ற குருநாதர் கிட்ட கட்டளை. உங்களெல்லாம் சேர்ந்து பாருங்க, சேர்த்து கடந்த 19-20 ஆண்டுகளாக இடைபடாமல் செய்து வரும்போது உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ ஈவராசுகள் இன்றைக்கு கஞ்சோ கூழ குடித்து என் குருநாதருக்கு பாருங்கள் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதில் ஒரு பங்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க.